I welcome all of you to this very special presentation by Dr. S.A.K. Durga, who will be accompanied by Dr. N. Narmada. It's one of the few occasions where everybody has a doctorate, except that I have the degree in the wrong field. This is being held in Gomedi and Cleveland Devi Sundaram's house. I was just remarking to him, இங்க சென்னையில் திருவி யாருன்னு நம்ம சொல்ற மாதிரி சுந்தரம் என்ன பண்றாருன்னா கிளீவ்லண்டில் சென்னை, அதே மாதிரி கிளீவ்லண்ட சென்னைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அண்ட் திஸ் இஸ் அ பர்டிகுலர் ஹவுஸ் இன் விச் வெரி ஹிஸ்டாரிக் திங்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். எஸ்ஆர்ஜே வந்து அந்த 72 மேலே கட்டுறாரு பர் ஒன் வீக் பண்ணார். அதே மாதிரி கமலாமூர்த்தி என்டையர் ரெப்பர்டுவார் இந்த வீட்டு மாடியில் சுந்தரம் தான் எல்லாம் வீடியோ டேப். ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தம் இஸ் குவைட் ரிமார்க்கபிள். ஸோ ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் துர்கா டு டாக் அபவுட் மதுரமணி ஹியர். அவர் எப்படி கத்துண்டா ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் இஸ் கோயிங் டு சே, பட் ஐ ஆம் பர்டிகுலர்லி மூவ்ட் பிகாஸ் மதுரமணி ஹியர் இஸ் அ ஃபேவரட் ஆஃப் மைன். ஐ அம் எ டைஹார்ட் மதுரமணி ஹியர் ஃபேன். தட் This function takes place in this house is very special. நிறைய வர்ணம் கீர்த்தனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுத்த பொதுவெல்லாம் எனக்கு சொரம் பாடுறதுக்கு ஒரு ராகம் பாடுறதுக்கு அதெல்லாம் எப்படி அப்படியெல்லாம் வழி காமிச்சது வந்து எனக்கு மதுரமணி. நான் வந்து ப்ரொஃபஷனல் மியூசிஷியனாக இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் ஜாஸ்தி லேடிஸ் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். எங்கள் அப்பா தான் அந்த காலத்து தஞ்சாவூர் மிராசார்கள், அதனால அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் வந்து ரொம்ப சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, எங்கள் அப்பாவும் நிறையா பேட்டனைஸ் பண்ணியிருக்காங்க, அம்மாவும் பாடுவார் ராஜமாணிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆற்றுல சங்கீதம் நிறையா இருந்தது கச்சேரிகள்லாம். அப்போ முதல்மணியர் வாழ்க்கை எனக்கு எப்படி நான் கத்துந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னாக்க, அவர் வந்து மாயவரத்தில் இருந்தால் இருக்கும். இப்போ எங்கள் வீடு வந்து கும்பகோணத்தில் இருக்குது, அதனால் அது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு கும்பகோணத்துக்கு வர சமயத்துலலாம் நிறைய அந்த காலத்தில் மணியர்மாளுக்கு கோவில் கச்சேரிகள் தான் நிறையா நடக்கும். இப்போ மாதிரி ஜாஸ்தி சபாக்கள்லாம் இப்போ கிடையாது. இப்போ கும்பகோணத்துலலாம் ஏராளமான கோவில், கும்பகோணம் பக்கத்தில் தான் ஏராளமான கோவில். அவர் இந்த கோவில் கச்சேரிகளுக்கெல்லாம் வரும்போது எங்கள் அப்புறம் தான் தங்குவார். வேறு எங்கேயும் மணியர் வாழ் இறங்கினதே கிடையாது. கும்பகோணத்துக்கு வந்தாக்கா எங்கள் அத்தை மாட்டம்லாம் ஏற்படாது, எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை. மணி மாமா அப்படிதான் நாங்கள்லாம் கூப்பிடுவோம். சார்லாம் நான் கூப்பிட்டு தெரியாது, மாமா தான் அவங்க கூப்பிட்டு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு 8 இருக்கும்போதுலாம் கட்டு கட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டுன்னு பாடுவேன். அப்போ வந்து அவர் எங்கள் அப்பாட்ட சொன்னார், அவள் அப்படி பாடின்னு இருக்கா அவளுக்கு பாட்டு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாளைக்கு எனக்கு பாட்டு ஆரம்பித்தேன். அந்த பாட்டு ஆரம்பித்தபோது எனக்கு முதல்ல எடுத்தோம்னா வரணும் சொல்லித்தரல, முதல்ல எடுத்த உடனே கீர்த்தனம் தான் சொல்லி கொடுத்தான். அவருடைய கான்செப்ட் படி ஆக்சி டீச்சர் அவர் வந்து சொல்லுவார், இந்த வர்ணத்தை விட இந்த சின்ன சின்ன கீர்த்தனங்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், அப்படி சொல்லி கொடுத்தாக்கா குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரியாம பழனிசாமி ட்ரைவர்ஸ் அகாரசாரமும் அதெல்லாம் இந்த கிராமர் படி போனார். ஆனால் அதே அட் த சேம் டைம் அவர் வந்து இந்த சின்ன கீர்த்தனைகள்லாம் பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தார். கடஜாடுதுரா,
அந்த கிரிராஜ சுதா அந்த மாதிரி சின்ன கீர்த்தனைகள் கூட கூட சொல்லி கொடுத்து அதுவும் அதை பாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாக்கத்தான் இந்த இதெல்லாம் கிராமர்லாம் ஒன்று கற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அவர்கிட்ட கற்றுக்கிறதுல வந்து எனக்கு அப்போ கற்றுக்க போது எனக்கு வந்து அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஏதோ அப்பா கற்றுக்கோன்னு அவர் வந்துடுவார், மணி மாமா வந்துடுவார், எப்போ அவர் கூப்பிடுறாரோ அப்போ வந்து உட்காந்து கற்றுன்னு போயிடுவேன். அவர்களோட ஒரு கற்று கொடுக்கறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்லாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றும் ஞானம் கிடையாது. அவர் ரெண்டு பிஹெச்டி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவர் எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு நினைச்சாரு நான் கற்று. எனக்கு தொழில் டீச்சிங் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸோடு டீல் பண்ணும்போது எனக்கு பலவிதமான அனுபவங்கள் வந்தது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வர பண்ணணும், அதுதான் ஒரு டீச்சரோட கடமை. அது வர பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணினா வரும். அப்போ அந்த மனிதர்கள் மாதிரி அந்த பெரிய மகான்கள்லாம் எனக்கு வர பண்ணுறதுக்குலாம் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கா. நான் வந்து பெரிய ஜீனியஸ் அப்படி சொல்லி கொடுத்தாங்க நானே பாடிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த சொல்லி கொடுத்து வர பண்ணினார் அப்படின்னா டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்து வர பண்ணினார்னு சொல்வேன். தவிர ஒரு தடவை பாடிதான் கேட்டேன், அதுக்கு மேல ராகம் பாடிட்டேன் பயிர் பேசுன்னு அந்த மாதிரி தான் நடக்கல. என்னோட லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி அதுக்கப்புறம் பாடினதுக்கு அப்புறம் ஏதோ பாட்டா வரும் எனக்கு சங்கீதம் அப்படின்னு இருந்தாலும் தவிர வேற ஒன்றும் நீ ரொம்ப பிரபலமான ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சிருவாங்க கிடையாது. அந்த மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு பிற்காலத்துல நான் டீச்சரா இருக்கும்போது நான் ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரி எடுத்துட்டு அவர் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தார் அது எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லித்தர முடியும், ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு பயன்பட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லி கொடுக்கறதுல முதல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லுவேன். இந்த சான ஆரம்பிக்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி உடனே ஆரம்பிச்சிட மாட்டேன். அந்த சில பேர் வந்து ஏன் ஒரு சுதிய சுதியே திரும்பி பாக்குறாங்கன்னு அதை சொல்லுவான். ஏன்னா அந்த ரொம்ப அவர் திரும்பி திரும்பி பார்ப்பார். எதுக்காக பாக்குறாருனாக்கா அந்த கான்சென்ட்ரேஷன், அதுவும் அந்த ஹம்மிங்ல அந்த சுதி சேர்ந்தாதான் வாயை திறந்து பாடுறது அந்த சுதி சேரும். அதுக்காக அவர் வந்து இந்த ஹம்மிங்ல அப்படின்னு டியூஷன் மாஸ்டர்லாம் சொல்லிட்டுருவோம். நிறைய டியூஷன் மாஸ்டர்ஸ் இந்த சாப்பாட்டா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துலயே அந்த சாலிலேருந்து பால ஒரு ஜாறு கமக்கத்தோடு போவான். மனிதன் வாழ் வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கொடுப்பான். அதாவது கரெக்டா அந்த பாயிண்ட்ல நம்ம சேரணும். அதுக்காக முதல்ல இந்த அதுக்கப்புறம் பாட்டுகள் பாடும்போது எனக்கு சொன்னது என்னன்னா கீர்த்தனங்கள் கற்று கொடுக்கும் போது பாக்கி இந்த சாலை வருஷம் அதெல்லாம் எப்பவும் போல பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவர் வந்து எனக்கு தாளத்துல மெனக்கிறதுக்கு நிறைய சொல்லி தரல. ஏன்னா அவருடைய கான்செப்ட் படி தாளத்துல மெனக்கிறதுங்கிறது ஜென்ஸ் நிறைய மெனக்கிறதா, அந்த தாள இதுல நீங்க நிறைய மெனக்கிட்டேன்னாக்க அதுல வந்து மெலடியில வந்து உனக்கு இது குறைஞ்சிடும், அதனால நீ வந்து தாளத்துல ஜாஸ்தி இல்லாத மெலாடிக்கிறதுலயே நிறையாது அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு வந்து
முதல்ல நமக்கு தெரியாது. ஆனா அந்த சுதி சேர்றது அப்படிங்கறத வந்து எப்படி சேர்றதுன்னு அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுத்தத அவர்தான். சுதி சேர்ந்துட்டாக்க போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தியானம் மாதிரி, யோகம் மாதிரி வச்சுக்கோ. சங்கீத யோகம், நாத யோகம் சொல்றதுங்கிறது எங்க அந்த யோகி கான்செப்ட் வருதுன்னு கேட்டேன்னா, அந்த சேர்ற இடத்துலதான். கடவுளோடு சேரணும், சுதியோடு சேரணும், காலத்தோடு சேரணும்னு சொல்லுவாங்க. சுதியோடு தான் கொஞ்சம் சேரணும். காலத்துல கட்டுப்பட்டு சுதியில சேரணும். சுதி சுதி இல்லைன்னாக்கா சுதி மாதா அப்படின்னு சொல்லி சுதி இல்லைன்னு ஒண்ணு காரணம் கிடைக்கணும். அதனால அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுல ரொம்ப 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 கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒவ்வொருவரும் நிறுத்து அப்படின்னு சொல்லி என்ன சுதியில கான்சென்ட்ரேஷன் பண்ணுவார். அப்புறம் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், அதாவது ஒவ்வொரு சுரமும் சேரணும். நமக்கு ஏதோ சாப்பாசான்னு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாசா மொத்தமா சேர்ந்தா போறோம், அதான் நம்ம சுதி அப்படின்னு பண்ணப்படுறோம். காவா சேரணும், அந்தரகாண்டாருன்னா சேரணும், அவருடைய சங்கீத பாணி எல்லார் பாணியை விட வித்தியாசப்படும். அவர் விட்டு விட்டு தான் பாடுவார், சேர்ந்தாமல் பாட மாட்டார். ஏன் சேர்ந்தாமல் பாட மாட்டார்னாக்கா, அவர் ஒரு பிரேஸ் பாடின உடனே கவனிப்பார், அடுத்த பிரேஸ் போறதுக்கு முன்னாடி அது சுதியில இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு பாட்டு கத்துக் கொடுக்கும் போது சுதியோட கத்துக் கொடுப்பாரு,